போற்றிடு போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலை நாட்டுகின்றார் பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார் ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார் என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் மாதரிக்கின்றார் ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார் சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம். தினமுறு திருப்பாடல் என்ற பகுதியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் 146வது திருப்பாடல். 145லிருந்து 150ஆம் திருப்பாடல் வரை ஹல்லல் திருப்பாக்கள் அல்லது புகழ்ச்சி திருப்பாக்கள் அல்லது போற்றி திருப்பாக்கள் என்று நாம் அழைக்கலாம். அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்புகளை நாம் பார்த்தோமே இதனை புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு 145வது திருப்பாடல் அரசராம் கடவுள் போற்றி என்றும், 146வது திருப்பாடல் மீட்பராம் கடவுள் போற்றி என்றும், 147வது திருப்பாடல் எல்லாமல்ல இறைவன் போற்றி என்றும், 148வது திருப்பாடலுக்கு அனைத்துலகே ஆண்டவரை போற்றிடு என்றும், 149வது திருப்பாடல் மக்களில் மகிழ்ச்சியுறும் மாமன்னர் போற்றி என்றும், 150வது திருப்பாடலுக்கு தூயகத்தில் இறைவன் போற்றி என்றும் தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இது போற்றி திருப்பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றது. பொதுவாக இது இஸ்ரேல் மக்களினுடைய காலை வழிபாட்டிலே பயன்படுத்தப்பட்ட திருப்பாடல்களாக இருக்கிறது. இந்த திருப்பாடல் கருத்துக்களிலே 104வது திருப்பாடல், 118வது திருப்பாடல், 145வது திருப்பாடல்களிலே இருக்கின்ற கருத்துக்கள் இழையோடுகின்றன என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என்று துவக்க திருவசனமே நம்மை ஆண்டவரை போற்றுவதற்காக நம்மை அழைக்கின்றது. படைப்புகளில் முதன்மையாக இருக்கின்ற மனிதர்கள் உண்மையிலுமே ஆண்டவரை போற்றி புகழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. மாறாக இந்த காலத்திலே நாம் பார்க்கின்றோம், மனிதர்களை போற்றி அர்ச்சனை செய்யக்கூடிய நிலைப்பாட்டை நாம் காணுகின்றோம். அது அல்ல.
இறை வார்த்தை சொல்லுகின்றது, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பது வீண், ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள், உன்னை மீட்க இயலாத மானிட மகளை நம்பாதீர்கள், ஏனென்றால் தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள் என்று. எனவே இதோ ஆண்டவரையே நம்பி இருப்போர் பேறு பெற்றோர் என்று கூறுகின்றது. இறைவனை போற்றி புகழ்வது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆறாவது திருவசனத்தினிலே ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர், அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் என்று கூறுகிறார். விண்ணையும் மண்ணையும் கடலையும் என்று கூறுகின்றார். அந்த கடலையும் என்று கூறுகின்ற பொழுது நாம் காணுகின்றோம், பபிலோனிய கனானிய படைப்பு புராணங்களிலே அபாயத்தையும் அச்சத்தையும் உருவாக்குகின்ற ஒரு இடமாக கடலானது சொல்லப்படுகின்றது. மார்க்கு நற்செய்தி 4:38 நாம் பார்த்தோம் என்றால், ஐயோ சாகப்போகிறோமே என்று அலறுவார்கள், ஏன் அஞ்சுகின்றீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கிறிஸ்து காற்றையும் கடலையும் கடிந்து கொள்வார். மீண்டுமாக ஐயோ பூதம் என்று ஆண்டவர் கிறிஸ்துவை பார்த்து நடுங்குகின்றார்கள், நான் தான் அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவர் கிறிஸ்து அவர்களுக்கு ஆறுதல் தருவார். எனவே அச்ச நடுக்கங்களிலிருந்தும் கூட விடுதலை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர் என்பதனை இந்த திருவசனமானது நமக்கு சொல்லுகின்றது. மீண்டுமாக 7-8 இறை வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, ஏசாயா 61:1-2, மீண்டுமாக லூக்கா 4:18-19 இறை வசனங்கள் கிறிஸ்துவனுடைய பணித்திட்டமாக அமைகின்றது. அதே இறை வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்படுகின்றது. கிறிஸ்துவனுடைய பணித்திட்டம், தான் என்ன செய்ய போகின்றேன் என்பதனை கூறுகின்றார். ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகிறார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கிறார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார், ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கிறார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் என்று வருகின்றதே. இறைவனை பின்பற்றுகின்ற நாம், கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாம், நம்முடைய பணித்திட்டமும் அப்படிப்பட்டதாக அமைய வேண்டும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். 9வது திருவசனம், ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கிறார், அது மாத்திரமல்ல அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கிறார் என்று இருக்கிறது. உண்மையிலுமே இந்த ஒரு திருப்பாடலே தான் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. அயல் நாட்டினருக்கு உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையிலே ஆண்டவரே அவர்களுக்கு உதவுவார். திருப்பாக்களிலே சொன்னது போல வேறெந்த ஒரு பாடலிலும் வரவில்லை, இந்த பாடலிலே மட்டுமே இழந்த இந்த குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் என்பதனை நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவரை போற்றி புகழ்வது நல்லது, ஆனால் அன்பு செயல்களினாலும் நீதி செயல்களினாலும் உதவியற்றோருக்கு நம்மால் இயன்றதை செய்யாமல் கடவுளை புகழ்வது என்பது பயனற்ற ஒன்றாக இருக்கும். உண்மையிலுமே அன்பு செயல்களை செய்து கடவுளை போற்றி புகழ்வது நிறைய ஆசீரை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே இறைவனை போற்றி புகழ்வோம், பிறர் அன்பு செயல்களிலேயும் நாம் ஈடுபடுவோம், அது சாலச் சிறந்ததாக இருக்கும். பிலிப்பியர் கிருதி திருமுகம் 4:18 படிக்கின்றோம், நறுமணம் வீசும் காணிக்கையும் கடவுளுக்கு ஏற்புடைய உகந்த பலியுமாகும் என்று. நம்முடைய ஜபங்கள், நம்முடைய போற்றி துதிகள் எப்படிப்பட்டதாக இருக்கப் போகின்றன? நறுமணம் வீசுகின்ற காணிக்கையாகவும் கடவுளுக்கு ஏற்புடைய உகந்த பலியுமாகவும் இருக்கப் போகின்றதா? செயல்பாட்டிலே நாம் காண்பிப்போம், ஜபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒடுக்கப்பட்டவருக்கு உரிமை வாழ்வு, சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையிலுமே வாழ்வு என்ற வகையில் நாங்கள் உழைக்கக்கூடிய வகையில் உம்மை போற்றுவதிலே நாங்கள் நிறைவை கண்டுகொள்ள கிருபையும் அருளும் ஆசீரும் தாரும். ஆமேன்.